சன் மியூசிக் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் ஆஷிக். இன்னைக்கு நம்ம சாட் பாக்ஸ் வித் ஆஷிக்ல ஒரு லவ்வபிள் கேர்ள் வந்திருக்காங்க. யா அன்பிற்கினியால் கீர்த்தி பண்ணின்னு வந்திருக்காங்க. ஹாய் கீர்த்தி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆஷிக், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சூப்பருங்க. இப்ப வந்து எப்படின்னா, அந்த படத்துக்கான மெனக்கடல், ஏன்னா கிட்டத்தட்ட அன்பிற்கெனியால் படம் பார்க்கும்போது அவ்வளோ நமக்கே வந்து அந்த ஸ்க்ரீனில் குளிர்ற ஃபீல் வந்துச்சு. ஐயோ, ஆடியன்ஸுக்கே வந்து ஒரு கம்பளி இம்பளி கொடுத்து விட்டுருக்கலாமோ டிக்கெட்டோட சேர்த்து அப்படின்ற மாதிரி எல்லா தியேட்டர் உடனே யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மெனக்கடல் பற்றி சில வார்த்தைகள். அந்த ப்ராசஸ்ஸோ நான் ஹெலன் பார்த்தேன், ஏன்னா இது ஹெலன் படத்தோட ரீமேக்கு. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ, இதை நான் வந்து பண்ணி ஒரு ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஒரு பேராசைனே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் எடுக்கணும் தான். ஸோ டு பி பார்ட் ஆஃப் இட் தான். ஸோ அதோட ப்ராசஸ் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஒரு 8 to 9 days அந்த ஃப்ரீசர் ஜோன் ஷூட் பண்ணுவோம். அந்த 8 to 9 days டே அண்ட் நைட் ஷூட் பண்ணோம். ஸோ காலையில் 6 ஆரம்பிச்சு நைட் 2 வரைக்கும் போயிடும். திருப்பி அடுத்த நாள் 7 o'clock வந்துடணும். ஒரு 4 hours ஸ்லீப் கூட இல்லை. அது 2 hours ட்ராவல் அந்த ஃப்ரீசர் ஜோன் செட்டுக்கு. ஸோ கடைசி 2 நாளெல்லாம் 38 hours ஸ்ட்ரெயிட் ஷூட் பண்ணேன். ஸ்லீப்லெஸ் ஐ வாஸ் கம்ப்ளீட். 42 மணி நேரம் ஷூட் பண்ணோம். ஆல்சோ 42 கோகுல் சாருக்குன்ற ஒரு ஒரு டச் இருக்கும். காமிக் சென்ஸ் அவருக்கு நிறைய எடுத்துகிட்டு வருவார் எல்லா படத்துலேயும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சைட் சஃபரிங் போயிட்டுருக்கும் போது கொஞ்சம் ப்ரீதிங் ரிலீஃப் தேவைப்படும் ஆடியன்ஸ்க்கு. கொஞ்சம் மூச்சு விட்டு திருப்பியும் சரி இந்த ஃப்ரீசர் ஜோனுக்கு காமிக்கும் போது அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரீதர் எல்லாமே வந்து கோகுல் சரோட ஐடியாஸ் அண்ட் அவரோட டேஸ்ட் தான். ஸோ அந்த விதத்தில் தான் அந்த ப்ரோமோவும் நடந்தது. என்னோட ஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாச வித்தியாசமாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் ரவுண்ட் வந்து டக் 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 டக். ரெடியாக இருக்கீங்களா? டக் டக் வந்து கிட்டத்தட்ட ரேபிட் ஃபயரே தான். ஸோ எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு கேள்விகள் நிறையா கேட்டே இருப்பேன், நீங்கள் வந்து டக்குன்னு பதில் சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா நான் வந்து உங்களை ஒரு பஞ்ச் பண்ணுவேன். சொல்லிட்டா நீங்கள் எப்படி வேணால் பஞ்ச் பண்ணலாம். ரெடியாக இருக்கீங்க போல்றீங்க. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடே ஃபேவரட் க்ரஷ் மேல் அண்டு ஃபீமேல் ஆக்டர் உங்களுக்கு. டக் டக் 1, டக் டக் 2 ஃபீமேல் வந்து, டக் டக் 3 ராதிகா ஆப்தே, டக் டக் 4 மேல் க்ரஷ்னு சொல்ல முடியாது, ரொம்ப அட்மயர் பண்றது தனுஷ் சார். 5 பாக்கறத சுள்ளா சூடானே சுளுக்கு எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரே குத்து. ஓகே, தலை ஆர் தலைபதி? டக் டக் 1, டக் டக் 2 யோசிக்கிறதுக்கு 3 ரெண்டுமே பிடிக்குங்க. டக் டக் 4 ரெண்டுமே பிடிக்குங்க. அப்ப காட்டணுமே, ரெண்டுமே பிடிக்கும். சரி ஓகே. ஃபேவரட் சாங் ஆஃப் 2021? டக் டக் 1, டக் டக் 2, டக் டக் 3, டக் டக் 4 இது கர்ணன் இருந்து இந்த பாட்டு கண்டா வர சொல்லுங்க. ஓகே கிட்ட வாங்க. ஓகே அப்போ ஏதோ வேற லெவல் கடுப்புல சேர்த்து வச்சு குத்துறோம். இல்ல இந்த ரவுண்ட் எதுக்காக
பேசாம டைரக்டா கேள்விய கேட்டுட்டு அவங்க டாக் பண்ணிட்டு உங்களை பத்தி இப்படி தான் பேசி இருக்காங்கன்னு சொல்லு. இதுக்கு எதுக்கு இந்த பஞ்ச்? அதான் யோசிக்கிறானுங்க. சரி குத்துங்க. ஓகே, இந்த கேள்விக்காகவே. ஓகே, ஃபேவரட் அஞ்சு ஆக்டர்ஸ் சொல்லணும் நீங்க வந்து லவ் டு டு வித் ரொமான்டிக் சீன்ஸ். ஓகே, மை காட், டக் டக் வா. ஏங்க குத்துங்க. ஏங்க இல்ல ரொமான்டிக் சீக்வென்சஸ் இவர் கூட நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு பிடிக்கும். That time, very few fans தான் இருந்தாங்க. அப்பதான் வந்து தோனி ஸ்டார்டிங் டு ப்ளே. எனக்கு அப்பல இருந்து வாவ் அப்படி இருப்பேன். ஒன் ஃபிலிம் வான ரீமேக் இன் தமிழ் பண்ணிட்டேனே. ஆமா பண்ணியாச்சு. அது தவிர வேற ஒரு இது பிக்கு. பிக்கு ஹிந்தியில வந்து. ஆமாமா சூப்பர். சம படம் அது. சம படம் எப்பா எல்லாம் சம படம் தான். Worst on-screen pair hero and heroine. Tuck tuck one. Tuck tuck two. Tuck tuck three. சொல்ல மாட்டேன். Tuck tuck four. Tuck tuck five. எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. Okay. Best horror movie Tamil. Tuck tuck one. Tuck tuck two. Tuck tuck three. ஐயோ கொஞ்சம் நிறையவே இருக்கு எனக்கு. Tuck tuck four. இது ஹாரர்ல வருமா தெரியல. சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச படம் அம்மன். அம்மன் ஜண்டா ஜண்டா அந்த மாதிரிதான் மேக்கப் போட்டிருந்தானுங்க இவ்வளவு நேரம். எனக்கு அது வேர்த்து அதுவாவே சரியாயிடுச்சு. ஜண்டா ஜண்டா. ஆமா அந்த படம் தான். வேற இதெல்லாம் மாயா, அவள், காஞ்சனா ஒன், காஞ்சனா டூ, காஞ்சனா த்ரீ அதெல்லாம் இப்போ. ஆனா அந்த காலத்துல வந்த ஹாரர் தான் எனக்கு டெரிஃபைங்கா இருந்தது சின்ன வயசுல. சோ அதுல அம்மன் வந்து பெஸ்ட். ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் பயங்கரமா. சோ அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அடுத்தது நயன்தாரா அம்மனா வந்தது ஒரு செம்ம ஒரு 20s. ஆமா அந்த 2000 கிட்ஸ்க்கா அம்மன் பெர்ஃபெக்ட் ஆக்சுவலி. நயன்தாரா சூப்பர். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு நீங்க கரெக்டா சொல்லியே ஆகணும். குத்து வாங்குறியா இல்லையான்னு பாப்போம். டெல் 4 ஃபெமில டைரக்டர்ஸ் இன் தமிழ். இது என்னது? அலிதா ஷமி. ஓகே 1 சுதா கோ. 2 ரேவதி. 3 ஃபியூச்சர்ல கீர்த்தி பாண்டியன். புஷ்கர் காயத்ரி. ஓகே தட்ஸ் கிரேட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அமேசிங் அமேசிங். ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்தா எப்படி? எப்படி எப்படி வாங்க. ஆமாங்க உங்க போன்ல வந்து சில சீக்ரெட் எல்லாம் நம்ம கேட்க போறோம் கேள்வியாவே. அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். அதாவது வந்து முதல் முறையாக டாக்டரும் அப்பாவும் சேர்ந்து நடிக்கக்கூடியது நீங்க தானே? இல்லைங்க ஊஞ்சல் மறைஞ்சு நீங்க கையை இப்படி வச்சு ஸ்டைல நல்லா இருந்துச்சுங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் டான்ஸா நினைச்சேன் நானு. ஓகே உங்க போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற பழக்கம் உண்டா? இருக்கு. எஸ் அதுல வந்து 9வது ஸ்கிரீன்ஷாட் காட்டுங்க. நாட் பேட். என்னது பேடா இத காட்டுங்களே? நாட் பேட். இது வந்து
கர்ணன்ல இப்ப ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா கண்டவர சொல்ல இல்ல இல்ல ரெண்டாவது பண்டாரத்தி தேவா சார் பண்ண பாட்டு பண்டாரத்தி. அதுல வந்து என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் தியேட்டர் லட்சுமி பிரியான்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அவங்களுக்கு அனுப்புறதுக்கு இன்னும் அனுப்பல. உங்களோட கால் இதுல ஆபீஸ் அது வினோத் அம்மா அக்கா அப்புறம் எங்க ஃப்ரெண்டோட அம்மா ஃப்ரெண்டோட அம்மா. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து உங்க இதுல வந்து இந்த ஆல்பாபெட்லாம் இருக்குல்ல பி அப்படிங்கற ஆல்பாபெட்ல ஏதாச்சும் ஒரு பயங்கரமான நேம் ஏதாவது இருக்கா? நேம்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? பி ஆ பி பாபு பாபுன்னு இல்ல பேச்சுலரேட் சிங்கப்பூர்ன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன என்னனே தெரியல. ஓகே ஐயோ லாஸ்டா யாருக்கு வீடியோ கால் பண்ணீங்க வாட்ஸ்அப்ல? அந்த இதுல பார்த்தாலே தெரிஞ்சிரும். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ஓகே சூப்பர். 20 மினிட்ஸ்க்கு மேல யார்கிட்ட பேசுவீங்க? சொல்ல மாட்டேன். ஓகே அலாம் லிஸ்ட் காட்டுங்க. ஐயோ எவ்ரி ஹாஃப் எ மினிட் இருக்குமே. எத்தனை மணி ஸ்டார்ட் ஆகுது? இன்னங்க போய் இன்ன 18 1 12 am ல இருந்து 1 am 153 4 5 வச்சிருக்கீங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் வரைக்கும் இருக்கும். இருக்குது. அப்பப்ப திடீர்னு இப்போ வெவ்வேறு நாள்ல வேற வேற விஷயத்துக்காக எந்திரிக்கணும்னு. அது 12 மணிக்கு. ஆமா அலாரம் வச்சல அடிக்கு. சூப்பர்ங்க. கூகுள்ல என்ன சர்ச் பண்ணீங்க? இதானே என்ன கூகுளுங்க? அது நிறைய இருக்கு. இது டெலீட் பண்றாங்க. இல்ல இல்ல இல்ல. ஓகே சைனீஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் நியர் மீ. ஓகே ஓமாந்தூர் ஹாஸ்பிடல். ஓகே டிராகன். டிராகனா? ஆமா சாப்பிடுற டிராகனா இல்ல பறக்குற டிராகனா? டிராகன். அதுவா? ஓகே டிராகன். மாலை நேரத்து மயக்கம். அந்த பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு? படம் செல்வா சார் அவங்க வைஃப் எடுத்தது. பாஹுபலி. பாஹுபலியா? ஆமா ஏன் தெரியலங்க இதெல்லாம் எப்பயோ நான் சர்ச் பண்ணதுங்க. ஓகேங்க விட்டுருவோம். லாஸ்ட் மெசேஜ் இன்ஸ்டால வந்து நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 நபர்கள் பிடித்தமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 செலிபிரிட்டிஸ். ஒரு 5 செலிபிரிட்டிஸ் ரொம்ப உங்களை அட்மயர் பண்றவங்க. 5 செலிபிரிட்டிஸ் வந்து இவர சித் ஸ்ரீராம் இருக்காரு. பிந்து மாதவி. ஓ அசோக் செல்வன். ஓகே வேற யாரு? தர்ஷன். இன்னொன்னு ஆதித்தி பாலன். ஓ சூப்பர். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓகே லாஸ்டா ஆர்டர் பண்ண ஃபுட் ஃபுட் சைனீஸ் ரெஸ்டாரன்ட் அங்க தான் ஆர்டர் பண்ணீங்களா? ஹவ் மச் க்கு? ஹவ் மச்? 700 ஏதோ 764 ஏதோ. என்னங்க நீங்க கேட்டீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு 764 பில் இருந்துச்சு. அதான் அந்த அளவுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏ முடிஞ்சிச்சு. வாட்ச் இட் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரூத் ஆர் டேர். ரெண்டு கேள்வி கேப்பேன். ரெண்டு கேள்விக்கு வந்து அல்லோ நீங்க பதில் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு அடிமை. பதில் சொல்லல அப்படினா நான் வந்து உங்களுக்கு டேர் கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். சொல்லாதீங்க. ஐயோ பயமா இருக்கா இல்லையா அப்ப நமக்கு கேக்குறேன். ஓகே உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வித் தி பாய் எங்க? when தி பாய் இன் வேற ஸ்பெசிபிக் ஆகும் சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன். என்ன சொல்லணும்னா சம்பந்தமே இல்லாம உங்க கூட சண்டை போடுறோம். அதாவது கிட்டத்தட்ட என் போன் ரிங் வந்து என்ன நீ இத்தனை ரிங் கிடைச்சி எடுக்கிற அப்படி போன் எடுக்கலாம் ஏன் போன் எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடணும். ஏதாச்சும் ஒண்ணு சண்டை போடணும். யாருனாலும் யாரு யாரு அது? வினோத். ஓகே வினோத் கிஷன். ஆமா ஓகே வினோத் கிஷன். வினோத் கிஷன் இஸ் எ மார்வலஸ் பெர்ஃபார்மர். இங்க நான் பேச கூடாது. இங்க நான் பேசணும். ஹலோ டே முட்டக்கண்ணா. எஸ் எஸ் கி. ஏன் ரெண்டு ரிங்கு கழிச்சு தான் எடுத்த போனை? இமிடியேட்டா போன் எடுக்கணும்ல. இப்போ வந்து நான் இன்டர்வெல்க்கு அப்புறமா இருக்கேன். இன்டர்வெல்க்கு அப்புறமா இருக்கியா? ஆமா
எதுக்கு சிரிக்கிற? நான் நான் இவ்வளவு இரிட்டேட்டடா பேசுறேன், நீ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, நான் இன்டர்வெல்க்கு அப்புறமா இருக்க. இன்டர்வெல்க்கு அப்புறமா இருக்கேனா? புரியற மாதிரி பேசு. ஐயோ என்னப்பா தலைவா, உங்களை வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இப்ப நாங்க சன் மியூசிக்ல சாட் பாக்ஸ் வித் ஆஷிக்னு ஒரு ஷோ, அதுல கீர்த்தி வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது ஏதாச்சும் ஒரு கெஸ்ட்டுக்கு கால் பண்ணி பயங்கரமா இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுங்கன்னா, நீங்க பேசுறதுக்கெல்லாம் ஸ்கிரிப்டுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்டர்வெல்க்கு அப்புறம் பேசுறது அது கரெக்டா மேட்ச் வேற ஆயிடுச்சு பாருங்க. ஐயோ ஐயோ, சரி ஓகே தலைவா, சூப்பர் சூப்பர், பாய் பாய் ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, பாய் அகைன், யா பாய். சே, ஒரு அற்புதமான ஒரு த்ரூத்தண்டாடா போச்சு. அவர் சீனா கரெக்ட்டா சொன்னேனா இல்லையா? படத்துல வர டயலாக் இது கரெக்ட்டா, அவரும் அந்த வேவ்லெத்துல போச்சு கரெக்ட்டா, அவங்க கேட்ச் பண்ணிட்டாரு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கேள்வி. ரீசன்ட்டா பார்த்த போரான தமிழ் படம், என்னடா இப்படி போர் அடிக்குது அப்படினு? போரான தமிழ் படமா? சொல்ல மாட்டேன். இதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ஆனா நான் தான் டயர் கொடுப்பேன். ஏங்க இப்படி பண்றீங்க? கேவலமான கேள்விய கேக்குறீங்களே, அதுக்கு சரியா டயர் எடுத்து தான் ஆகணும். நீங்க சரி என்ன டயர் கொடுப்பீங்க? நீங்க வந்து என் படத்துல வர பர்கர் மாதிரி சாப்பிடணும். பர்கரா? பர்கர்னா பர்கர் இல்ல, அந்த பன் மட்டும். பன் தான? பன்னா எத்தனை டீ கடையில அசால்ட்டா டீ? பன் பன் தனியா இல்ல, ஜூஸோட சாப்பிடுறோம். ஆமா, தனி தனியா இல்ல, முக்கி ரசஞ்சி திங்கணுமா? அதை ட்ரிப் ஆயிட்டு இருக்கிறது. ஓகே, ஒரே வாழை ஃபுல்லா போடு, பானிபூரி சாப்பிடுற மாதிரி. ஐயோ, இவன் யாருடா? எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த கிரீச்சரை? நான் மாத்திருவா? என்ன என்ன சாப்பிட்டுட்டே இருக்காரு அட பாவி. ஓகே, குட் குட், சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒரு வித்தியாச வித்தியாசமா டார்லாம் யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சூப்பர். உண்மையிலேயே தேங்க்யூ சோ மச். முடிங்கப்பா. உண்மையிலேயே தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் கீர்த்தி. உண்மையிலே பயங்கர ஃபன்னா நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாச வித்தியாசமா யோசிச்சு நீங்க டீமுக்கே கரெக்டா வேலை கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், வித்தியாச வித்தியாசமான படங்கள், பயங்கரமான அட்டம்ப்ட்கள் இருக்கக்கூடிய படங்கள் வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கணும், அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றத ஆசை வேண்டுகோள். வேற என்னென்ன படங்கள் வந்து லைன் அப்ல இருக்குது சொல்ல முடியுமா? ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இப்போ, வினோத் கிஷனோட தான் நடிச்சிட்டு இருக்கேன். அதுல நம்மளோட சூப்பர் ஸ்டார் தலை தளபதி எல்லா அவதாரமும் எடுத்த ஆஷிக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. அதுல கேள்வியே கேட்டது தெரியும், தெரியும் தெரியும், இன்செர்ட் பண்றதுக்கு தெரியும், நீ வேற பாப்ப. சோ அந்த படம் போயிட்டுருக்கு. கிரி மர்ஃபின்னு ஒரு புது டைரக்டர், அறிமுக டைரக்டர். ஸோ நல்லா போயிட்டுருக்கு, அது ஒரு ராம் காம், ரொமான்ஸ் காமெடி, உங்களுக்கு தான் தெரியுமே. ராம் காம் மூவி. அது தவிர வந்து எனக்கு உண்மையிலே இந்த படம் எஃபெக்டே ஒரு வேற லெவல் எஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி பயங்கரமாக வேற லெவலில் அந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்றதே. இந்த நம்ம படம் சார், நம்ம படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.